ஹைமக்லை பழமையை நன்மைன்ற நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள முக்கியமான ஒரு தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம் ஹிட் ஸ்ப்ரே வந்து நம்ம அதை எப்படி பயன்படுத்துறது அந்த விபரீவித ஆபத்துலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கொள்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஹிட் ஸ்ப்ரே நீங்கள் அடைக்கும்போது கண்டிப்பாக வந்து மாஸ்க் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களாம் இல்லாத இடத்துல வந்து அந்த ஸ்ப்ரே நீங்கள் அடிங்க காக்ரோச்லாம் இருக்குது இப்போ கற்பாம்பூச்சி இருக்கும்போது நம்ம உடனே கொண்டு போய் நம்ம ஹிட்டு ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அது ரொம்ப விபரீத ஆபத்தை வந்து உண்டாக்கக்கூடியது ஏன்னா டக்குன்னு வந்து நெருப்பு பிடிக்கக்கூடியது நெருப்பு வந்து டக்குன்னு உண்டாக்கக்கூடியது நிறைய நம்ம ஒரு ஆக்சிடென்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து கேஸ் இருந்துட்டே இருக்கும் டக்குனு கரப்பாம்பூச்சி இருக்கும் இல்லை ஜிங்கில் ஏதாவது கருப்பாம்பூச்சி இருக்கும்னா நம்ம டக்குன்னு வந்து ஸ்ப்ரே வந்து அடிக்கலாம் கருப்பாம்பூச்சி இது பண்ணுறதுக்காக நினைப்போம் தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணிடவே பண்ணிடாதிங்க ஏன்னால் நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் டக்குன்னு வந்து ஃபயர் ஆகுது கேஸ் வந்து பற்றிக்குது அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நியூ மேரேஜ் ஆனவங்களே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க வந்து காக்ரோச் கே சிங்கில் வந்து அவங்க பாத்திரம் தேய்க்கும் போது கரப்பாம்பூச்சி இருந்துக்காங்க அந்த ஹிட்டு ஸ்ப்ரே வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க உடனே நெருப்பு பிடிச்சி அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நம்ம மீடியாவில் நியூஸ்லலாம் சில வருஷங்கள் முன்னாடி இந்த விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம் நியூஸ்லேயும் பார்த்துருப்போம் செய்து எப்பவுமே நெருப்பு எரியிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே வந்து ஹிட்டு ஸ்ப்ரே வந்து வைக்கவே வைக்காதீங்க கிச்சன் பக்கமே கொண்டே போகாதீங்க பாத்ரூமில் வேறு எங்கேயாவது வந்து நீங்கள் நெருப்பு இல்லை நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல பாத்ரூமில் அந்த மாதிரி வைங்க குழந்தைங்க கைப்படும் இடத்துல வந்து அதே மாதிரி வைக்காதீங்க அந்த மாதிரி ஹிட்டு ஸ்ப்ரே அடிக்கும் போது நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு அந்த நைட் டையத்தில் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேஸ் சிலிண்டர் மறுபடியும் சொல்கிறேன் கேஸ் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹிட்டு ஸ்ப்ரே வந்து அடிங்க அதுவும் கேஸ் கிட்டெல்லாம் கொண்டு போயெல்லாம் அடிக்காதீங்க உங்களுக்கு வேணும் நீங்கள் ஹிட்டு சாக் பீஸ் இருக்குது கற்கா கருப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சாக் பீஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி சாக் பீஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை நான் வந்து பூஜை ரூமில் வந்து விலைக்கு ஏற்றி அங்கே சைட்டில் வந்து நான் எங்களுக்கு ஒரு பிள்ளையார் ஒன்று வச்சுருப்பேன் அங்கே வந்து கருப்பாம்பூச்சி குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி ஒரு ரெண்டு இருந்தது நான் அதை என்ன பண்ணால் ஹிட்டு ஸ்ப்ரே கொண்டு வந்து அது விளக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதுக்கு ஹிட்டு ஸ்ப்ரே கொண்டு வந்து நான் அடித்தேன் டக்குன்னு வந்து நெருப்பு வந்து பட் பட்டுருச்சு எதுக்கு இதை நான் சொல்ல வரேனாக்கா விளக்கு எரியிறது ரொம்ப குட்டியான ஒரு காமாட்சிமன் விளக்கு தான் நான் ஏற்றி வச்சுருந்தேன் ஹிட்டு ஸ்ப்ரே நான் தள்ளி தான் நான் அடிச்சிருந்தேன் அது வந்து டக்குன்னு வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை லைட்டாக வந்து அப்படியே தீ பிடிச்சது டக்குன்னு வந்து நான் அதை அணைச்சிட்டேன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேனாக்கா இந்த மாதிரி நெருப்பு நம்ம கேஸ் ஸ்டவ் தான் நம்ம நம்மளோட மைண்ட் டாத் தாட்டெல்லாம் வந்து நம்ம என்ன நினைப்போம் கேஸ் ஸ்டவ் கிட்ட தான் நம்ம கொண்டு போய் ஹிட்டு ஸ்ப்ரே அடிக்கக்கூடாதுன்றது ஒரு தாட் எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் நினச்சிருப்போம் பட் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு எரியிற இடத்துல கூட நீங்கள் அந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது நெருப்பு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரிட்ஜு ஏதாவது ஹீட்டான இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கும் போது நெருப்பு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நெருப்பு எரியிற இடத்துல நீங்கள் ஹிட்டு ஸ்ப்ரே அடிக்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நீங்கள் அந்த ஹிட்டு ஸ்ப்ரே ஏதாவது வச்சுட்டு குழந்தைங்க ஏதாவது டக்குன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அதுக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு எது தெரியாது சென்ட் போட்டில் மாதிரி இருக்கும்ன்றக்காக எதாவது ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க ஏதாவது கிச்சனில் கொண்டு வந்தனா அது விபரீத பெரிய ஆபத்தை கொண்டு வந்து முடியும் தயவுசெய்து குழந்தைங்க கைப்படாத அளவுக்கு வைங்க அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோங்களாம் ஹிட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் அவாய்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி இருந்தாலும் நெருப்புலாம் இல்லாத இருக்கிற இடத்துல கேஸ் ஸ்டோவ் கிட்ட எல்லாம் கொண்டு போகாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அனுபவம் வந்து எனக்கு இருந்தது கேஸ் கிட்டே கொண்டு போகக்கூடாதுன்ற தாட் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் எப்பவுமே கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரிகாஷனாக மாஸ்க்லாம் போட்டு தான் நான் அந்த ஸ்ப்ரே வந்து அந்த ஜிங்க்கிட்ட எல்லாம் நான் கொண்டு போய் நான் அடிப்பேன் காக்ரோச் இருக்கிற இடத்துல நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் பட் வந்து இந்த காக்ரோ இந்த சின்ன விளக்கு வந்து எரிஞ்சிகிட்டு இருந்தது நான் அடித்தது வந்து கொஞ்சம் தள்ளி தான் நான் அந்த ஸ்ப்ரே அடித்தேன் பூஜை ரூமில் அதுக்கே வந்து நெருப்பு பிடிச்சிருச்சி அதனால் இந்த ஒரு விஷயத்த உங்கள் கிட்டே நான் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நான் சேர்க்குறேன் ஏன்னால் நம்ம சின்ன விஷயந்தான் லே ரொம்ப லேஸியாக எடுத்துப்போம் அது விபரீத ஆபத்தை கொண்டு வந்து முடிக்கும் குழந்தைங்க திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் குழந்தைங்க கை எட்டாவது அளவில் பத்திரமாக வந்து அந்த ஸ்ப்ரேலாம் வைங்க ஏன்னா குழந்தைங்க எதாவது ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா விபரீத ஆபத்தில் கொண்டு வரும் ஏன்னால் வந்து அது குழந்தைங்க சுவாசிக்க கூட கூடாது அந்த மருந்து அந்த ஸ்ப்ரேயில் இருக்கிறத வந்து சுவாசித்தாங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்கனா பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியும் அதை ரொம்ப ப்ரிகாஷனாக ஜாக்கிரதையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அதை விட நீங்கள் வந்து பெஸ்ட்டானது பீஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஹிட் ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய நெசசிட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து இந்த இன்சிடென்ஸ் எனக்கு நடந்தது ஏன்னா எல்லாேருக்கும் வந்து இந்த ஹிட் ஸ்ப்ரே ஏன்னா காக்ரோச் இல்லாத வீடே கண்டிப்பாக இருக்காது நம்ம எவ்வளோ தான் நம்ம க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாலும் கற்பாம்பூச்சது கண்டிப்பாக நம்ம வீட்டுங்களில் வந்துடும் அதுக்காக நம்ம உடனே நம்ம கையில் எடுக்கிறது வந்து ஹிட் ஸ்ப்ரே தான் எடுப்போம் அந்த ஹிட் ஸ்ப்ரே எடுக்கும்போது குழந்தைங்களாம் இல்லாத இருக்கிற நேரத்தில் பெரியவங்களாம் தூங்கின உடனே மாஸ்க் போட்டுக்கிட்டு கேஸ் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே அடித்து விடுங்க விண்டோலாம் நல்லா ஓப்பனில் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ்லாம் ஆன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த ஹிட் ஸ்ப்ரே இருந்து நீங்கள் வந்து கேஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் அதுவும் பெரிய ரிஸ்க் வரும் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்